हाई हेलो एंड वेलकम फ्रेंड्स विकिपीडिया चेनल ना वे इनकी नम्बर चेनल नाम ये पता पाकपो अब पाती थायराइड प्रॉब्लम फुट्स अवॉइड पड़नों अब सब फुट्स पता पाकपो नाम वीडियो को वीडियो कंपा यूस्फुल कड़सि वे स्किपन पांग नम्बर वीडियो को फर्स्ट थायराइड प्रॉब्लम फुट्स एवरकन एग अब रीसनोड़पो या नाम पालूमें टेब्लेट सजस्ट पड़वा डाक्टर्स पर फुटसूँ रेकमेंड पड़वा एंग अब बट नम्बर नेचुरल एपड़ी नम्बर थायराइड प्रॉब्लम सरी पड़नों अब पाकपो ஏன்னா தைராய்டை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா லைஃப் ஃபுல்லாக டேப்லெட் சாப்பிட வேண்டியிருக்கும். அதுதான் ஒரு முக்கியமான ப்ராப்ளமே. நம்ம நிறைய பேர் என்ன நினைப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேப்லெட்ஸ்லாம் எல்லாமே இந்த மாதிரியான டிசீஸ் தைராய்டு இந்த மாதிரியான டிசீஸ்லாம் நம்ம அப்படியே சரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். பட் நமக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாது. ஃபஸ்ட்டு தைராய்டை பொறுத்தளவில் அது ஒரு டிசீஸ் நோய் அப்படின்னு சொல்கிறத விட அது ஒரு குறைபாடு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். ஏன்னா சிலருக்கு வந்துட்டு தைராய்டு கம்மியாக சுரக்கும், சிலருக்கு அதிகமாக சுரக்கும். அது ரெண்டுமே இருந்துட்டு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனை குறைபாடுங்கிற காரணத்தினால தான் இந்த ரெண்டு பிரச்சனையுமே வருது. தைராய்டு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த ஃபுட்ஸ் நான் சொல்ல போகிற ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கனாலே நம்ம தைராய்டு லெவலை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துக்கலாம். ஸோ ஒன்றா என்னென்ன ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுட்டாக சொன்னால் மட்டும் புரியாது, ஏன் நம்ம தவிர்க்கணும்னு சொன்னால் மட்டும்தான் நம்ம அதுக்கான ஒரு கரெக்ட் ரீசன் கிடைச்சா மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு அர்த்தம் இருக்கும். சரி, அந்த ஃபுட்ஸு அதுக்கான ரீசன்ஸோடு சேர்த்து பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன்று இருந்துட்டு பார்த்திங்கன்னா ஆயில்ஸ், ஒரு சில ஆயில்ஸை தவிர்க்க வேண்டியது இருக்குது. அதாவது பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம யூஸ் பண்ணுற சன்ஃப்ளவர் ஆயில், கார்ன் ஆயில், இந்த மாதிரியான ஆயிலெல்லாம் இருந்துட்டு பூஃபு அதாவது பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறையா இருக்கும். இது கடையில் இருந்துட்டு நம்ம கடைக்குன்னு போனோம் அப்படின்னா சூப்பர் மார்க்கெட்ஸ் அந்த மாதிரி இடத்துக்குலாம் போனோம்னா லைனாக அடுக்கி வச்சுருப்பாங்க. அந்த ஆயில்ஸ் எல்லாமே தவிர்க்கணும். ஏன் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தைராய்டோடைய தைராய்டு கிளாண்டோடைய ஃபங்க்ஷனை குறைக்கும். எப்படி குறைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ஆயில் எடுத்துக்கிட்டால் நமக்கு எனர்ஜி கிடைக்கும், நமக்கு இம்யூனிட்டி கிடைக்கும், ஹார்மோன்ஸ்க்கெலாம் நல்லது. பட் இந்த மாதிரியான ஆயில்ஸ், இந்த மாதிரியான கடையில் இருந்துட்டு விற்கப்படுற ஆயில்ஸ் நம்ம வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா அது கிட்டத்தட்ட விஷம் மாதிரி தான், பாய்சன் மாதிரி தாங்க. நல்ல ஆயிலாக இருந்துச்சுன்னா நமக்கு கண்டிப்பாக எனர்ஜி, இம்யூனிட்டி எல்லாமே கிடைக்கும். பட் இந்த ஆயில் தயாரிக்கும் போது ஏன் இந்த ஆயில் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன்னா, இந்த ஆயில் தயாரிக்கும் போது நிறையா ப்ராசஸ் பண்ணுவாங்க. நிறையா ப்ராசஸ் பண்ணி இது ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும், கெட்டு போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக நிறையா ப்ராசஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் அந்த ஆயில் நல்லாயிருக்கும், அப்போ தான் அவங்களுக்கு லாபம் கிடைக்கும் அந்த கம்பெனிக்கு. ஸோ அதனால் இருந்துட்டு நிறையா ப்ராசஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஜஸ்ட்டு நார்மலாக செக்கில் ஆட்டுற எண்ணெய் வாங்கினோம் அப்படின்னா ஒரு 15 days தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம இந்த ஆயில்ஸை பொறுத்தளவில் வாங்கி வச்சிங்கன்னா ஒரு மந்த் ஆனாலும் 2 months ஆனாலும் கூடவே நல்லாயிருக்கும், நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஷெல்ஃப் லைஃபை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அவங்க பண்ணுற ப்ராசஸ் தான் இந்த ஆயில்ஸில் இருக்கக்கூடிய பிரச்சனை. ஸோ இந்த ஆயிலை சாப்பிடும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிவர் டேமேஜ் ஆகும். லிவரில் போய் டாக்ஸின்ஸ் அதாவது நச்சு பொருட்கள் சேர ஆரம்பிக்கும். அந்த ஆயிலில் இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள்லாம் லிவரில் போய் சேர ஆரம்பிக்கும். இதுக்கும் தைராய்டுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு, என்ன சம்மந்தம், எதனால் தைராய்டு ப்ராப்ளம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தைராய்டு கிளாண்டில் சுரக்கக்கூடிய தைராக்சின் இருந்துட்டு லிவருக்கு போய் T3 T4 அப்படின்னு ரெண்டு டைப்பாக மாறும். அது ரெண்டு டைப்பாக மாறினதுக்கப்புறம் தான் நம்ம உடம்புல இருந்துட்டு மெட்டபாலிசம் சரி பண்ணுறது இந்த மாதிரியான எல்லா வேலையும் இந்த ரெண்டு T3 T4ங்கிறது தான் மாறினதுக்கப்புறம் தான் அந்த எல்லா வேலைகளும் நடக்கும். ஸோ நம்ம லிவரில் போய் T3 T4 மாற வேண்டிய தைராக்சின் போச்சு அப்படின்னா அங்கே ஏற்கனவே லிவரில் பிரச்சனையாக இருக்குது, டாக்ஸின் சேர்ந்து நிறைய ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ T3 T4 கன்வெர்ட் ஆகுது. ஸோ நமக்கு இருந்துட்டு தைராய்டு நடக்கக்கூடிய தைராய்டு செய்ய வேண்டிய வேலையாக இருந்துட்டு எதுவுமே நடந்திருக்காது. இதனால தான் நம்ம இந்த ஆயில்ஸை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். மெட்டபாலிசமும் சரியாக நடக்காது, இந்த T3 T4 கன்வெர்ட் ஆகாதனால மெட்டபாலிசம் சரியாக நடக்காது. ஸோ இதனால் நம்ம எப்போவுமே டயர்டாகவே இருப்போம். இதுதான் ரீசன், இதுதான் முக்கியமான ரீசன் இந்த ஆயில்ஸ் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு. சரி ஓகே, இந்த ஆயில்ஸ் எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, அப்போ எந்த ஆயில்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆயில்ஸ்க்கு பதிலாக செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய், கோகோனட் ஆயில், தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் இதெல்லாம் செக்கில் ஆட்டின எண்ணெயை இருந்துட்டு நம்ம லிமிட்டடாக வாங்கி அதோடய செல்ஃப் அதோட ஸ்மெல் வராமல் எப்படி நம்ம முன்னாடியே யூஸ் பண்ணி முடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாங்கி அளவாக வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் வீட்லேயே உருக்கி நம்ம வீட்லேயே இருந்துட்டு பட்டர் வாங்கி
ப்யூர் பட்டர் வாங்கி நம்ம வீட்லேயே உருக்கி செய்யக்கூடிய நெய் இருந்துட்டு நம்ம யூஸ் பண்ணால் நம்ம உடம்புக்கு இருந்துட்டு ரொம்ப ரொம்பவுமே நல்லதுங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஃபுட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதாவது காலிஃப்ளவர், முட்டைக்கோஸு, ப்ரொக்கலி, அப்புறம் பிரசல் ஸ்ப்ரவுட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது கேபேஜ் முட்டைக்கோஸ் மாதிரியே குட்டி குட்டியாக இருக்கும், ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான வெஜிடபிள்ஸை யூஸ் பண்ணுறது வந்துட்டு தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது ரொம்ப ரொம்ப நல்லது தான். இந்த வெஜிடபிள்ஸ் பொறுத்தளவில் நிறையா சத்து இருக்குது, நிறையா விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது. இது நல்லது தான். பட் தைராய்டு இருக்க பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு, தைராய்டு இருக்கவங்களுக்கு இதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை சாப்பிடக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சில பொருட்கள் இருக்குது. அந்த பொருட்கள் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம தைராய்டோட ஃபங்க்ஷனை வந்துட்டு குறைச்சிரும். அதாவது இது அந்த பொருட்கள்லாம் காய்ட்ரோஜன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த ஃபுட்டில் வந்துட்டு அந்த பொருட்கள்லாம் இருக்கிறதுனால அதை நம்ம எடுத்துக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொருட்கள்லாம் போய் தைராய்டோட ஃபங்க்ஷனாக பிளாக் பண்ணிடும் நிறுத்திடும். ஸோ அதனால தான் இந்த ஃபுட் இந்த வெஜிடபிள்ஸை சாப்பிட வேணாம்னு சொல்கிறோம். இல்லை நான் வேறு வழி இல்லாமல் தான் சாப்பிட்றேன், வேறு வழியே இல்லை, இன்றைக்கி இதுதான் இருக்குது, இதுதான் சாப்பிட்டாகணும் அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணும் அப்படின்னா நல்லா குக் பண்ணிவிட்டு பொரியல் அந்த மாதிரி நல்லா வேக வச்சு அந்த மாதிரி சாப்பிட்டா கூட அவ்வளோவா எஃபெக்ட் தெரியாது. நீங்கள் பச்சையாக சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே எஃபெக்ட் தெரியும். சாலட் அந்த மாதிரிலாம் எடுத்துக்க வேணாம். நல்லா வேக வச்சு இன்றைக்காவது ஒரு நாள் எடுத்துக்கலாம். பட்டு முடிஞ்சளவுக்கு மேக்ஸிமம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம தைராய்டு கிளாண்டை நார்மலாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ண வைக்க நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்த ஃபுட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் ப்ராடக்ட் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னாலே நிறைய பேர்த்துக்கு லைஃபே இல்லாத மாதிரியெல்லாம் தோணும். அந்த மாதிரியான ஃபுட் ப்ராடக்ட் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீ காஃபி தாங்க. ஆமாங்க, நிறைய பேர்த்தோட நாடி துடிப்பே இந்த ரெண்டு தான், டீ காஃபி தான். பட் தைராய்டு ப்ராப்ளம் சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ரெண்டையும் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு வர்றதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரெஸ், அதாவது நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கோம் அப்படின்னா நமக்கு தைராய்டு வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இப்போது இந்த உடம்புல என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்னிக்கு பக்கத்தில் அட்ரினல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டியாக ஒரு கிளாண்ட் இருக்கும். அந்த கிளாண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது அந்த டைமில் நம்மளை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக அட்ரினலில் இருந்துட்டு ஒரு ஹார்மோன் சுரக்கப்படும். அந்த ஹார்மோனோட பேர் இருந்துட்டு கார்டிசால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த ஹார்மோன் சுரந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்ட்ரெஸ் டைமில் இருந்துட்டு நம்ம ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு நம்ம கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை இந்த ஹார்மோன் சுரக்கணும்னா நம்ம ஸ்ட்ரெஸ்னால நமக்கு வேறு ஏதாவது பாதிப்பு வந்துடும். அதுக்காக தான் இந்த ஹார்மோன் வந்து நம்ம உடம்புல சுரக்கப்படுது. அப்போது நம்ம டீ காஃபி குடிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த டீ காஃபியில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்கள் போய் இந்த அட்ரினல் ஹார்மோனு அட்ரினல் கிளாண்டை வந்துட்டு ஸ்டிமுலேட் பண்ணும். அப்படி ஸ்டிமுலேட் பண்ணும்போது நம்ம என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவோம். இதனால தான் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எந்திரிச்சதுமே நான் டீ குடிக்கணும் இல்லை காஃபி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்லுவாங்க. நான் குடித்தா தான் எனக்கு வேலையே ஓடலாம், என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது, எனக்கு வேலையே டீ காஃபி இல்லைன்னா வேலையே ஓடாது, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இதுதான் அந்த நம்ம அப்படி சொல்கிறதுக்கு இதுதான் முக்கியமான ரீசன். அது போய் அட்ரினல் கிளாண்டை இருந்துட்டு ஸ்டிமுலேட் பண்ணி விட்டு நமக்கு இருந்துட்டு நம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். இதனால் இருந்துட்டு தைராய்டில் என்ன பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தைராய்டு வந்துட்டு ஒர்க் பண்ணணுன்னா நம்ம மூளைக்கு பக்கத்தில் பிட்யூட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாண்ட் இருக்கும். அந்த கிளாண்டில் டிஎஸ்ஹெச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோன்ஸ் இருக்கும். அதாவது தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த ஹார்மோன் சுரந்தால் தான், பிட்யூட்ரியில் சுரந்தால் தான் நம்ம தைராய்டுக்கு வந்து உடம்புக்கு ஒரு இன்னைக்கு இவ்வளோ தைராய்டு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஆர்டர் கமாண்ட் மாதிரி போடும். அதுக்கப்புறம் தான் தைராய்டு வந்துட்டு தைராக்சினை சுரக்க ஆரம்பிக்கும். இப்போ நாம் டீ காஃபி அதிகமாக குடிக்கிறோம் அப்படிங்கிறப்ப அட்ரினல் நல்லா வேலை செய்யும். அட்ரினல் நல்லா வேலை செய்யும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பிட்யூட்ரியில் டிஎஸ்ஹெச் சுரக்கிறது நிறுத்திடும். அதாவது தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் சுரக்கிறது நின்று போயிடும். அப்படி நிற்கும் போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா டிஎஸ்ஹெச் சுரந்தால் தானே தைராய்டுக்கு வந்து தைராக்சின் ஹார்மோன் சுரக்கும். அதுக்கப்புறம் தானே T3 T4 மாறி நம்ம உடம்புக்கு இருந்துட்டு தைராய்டோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடக்கும், மெட்டபாலிசம்லாம் கரெக்டாக நடக்கும். அப்போது டிஎஸ்ஹெச்சே சுரக்கலை அப்படிங்கிறப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் அத்தோடவே முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் சுரக்க வேண்டிய எதுவுமே சுரக்காது. இதனால தான் நமக்கு தைராய்டு குறைபாடு வருது. ஸோ அப்போ நம்ம டீ காஃபி இருந்துட்டு அறவே தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ப்ராப்ளம் இருக்கவங்க டீ காஃபி பக்கமே போகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ தான் நம்ம தைராய்டை இருந்துட்டு நார்மல் லெவலுக்கு கொண்டு வர முடியும், நார்மல் ஃபங்க்ஷனிங்க்கு கொண்டு வர முடியும்.
இந்த மாதிரி தாங்க நம்ம பாடியில் ஒன்றுக்கு ஒன்று கனெக்ஷன் இருக்கும். ஒரு இடத்துல பிரச்சனை வந்துச்சுன்னா அது எல்லா இடத்துலையுமே எதிரொலிக்கும். அதனால தான் நம்ம எல்லா ஃபங்க்ஷனையும் கரெக்டாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த டீ காஃபி குடிக்கிறதுனால தைராய்டு எப்படி இருந்துட்டு சுரக்காமல் போகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்தோம். இதனால தான் டீ காஃபி இருந்துட்டு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கவங்க தொட்டு கூட பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான், பட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களோட தைராய்டை சரி பண்ணுறதுக்கு இது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ஃபுட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோயாபீன் அண்ட் அதோடைய ப்ராடக்ட்ஸ். அதாவது சோயாபீன் நமக்கு தெரியும், சோயாபீனோட ப்ராடக்ட்ஸில் என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோயா மில்க்கு, இப்போ கர்டு கூட வருது, சோயாபீன் ஆயில் வருது, அப்புறம் டோஃபு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது நம்ம மில்க்லேருந்து பன்னீர் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி சோயாபீன் மில்க்லேருந்து பன்னீர் மாதிரி ஒரு ப்ராடக்ட், பார்க்க பன்னீர் மாதிரியே இருக்கும், அதான் டோஃபு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் நம்ம சாப்பிட்ற மீல் மேக்கர் இருந்துட்டு எல்லாத்துக்குமே தெரியும், மீல் மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், சோயாபீன் சங்க்ஸ், அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸில் இருக்கிற மாதிரி ஒரு சில பொருட்கள் இருக்குது. அந்த ப்ராடக்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு ஃபங்க்ஷனை அது எப்படி தடுத்துச்சோ அதே மாதிரி இந்த சோயாபீன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களும் தைராய்டோட ஃபங்க்ஷனை போய் குறைக்கும். இது எந்த விதத்தில் குறைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நாம் எடுத்துக்கிற உணவில் இருக்கக்கூடிய அயோடின் சத்தையும் நம்ம உடம்புக்கு இருந்துட்டு அப்சர்வ் ஆகாமல் பண்ணிடும். அதாவது அயோடின் சத்து இருந்தால் தான் நமக்கு இருந்துட்டு தைராய்டு வந்துட்டு உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும். அப்போது அந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷனில் நம்ம என்ன தான் அயோடின் சத்து உடம்புல எடுத்துக்கிட்டாலும் நம்ம உடம்புல அயோடின் சத்து அப்சர்வ் ஆகலை, உறிஞ்சப்படலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு எப்படி தைராய்டு உருவாகிறதுக்கான அடுத்த ஸ்டெப்ஸ்லாம் நடக்கும். நம்ம உடம்பு ஒவ்வொரு ஹார்மோன்ஸ் சுரக்கிறதுக்கும் ஒவ்வொரு சத்துக்கள் தேவைப்படுது அப்படின்றது நமக்கு தெரியும். அதே மாதிரி தைராய்டு ஹார்மோன் சுரக்கணும் அப்படின்னா நமக்கு அயோடின் தான் பிரதான மூலதனம். அப்போது அயோடின் இல்லாதப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தைராய்டு ஹார்மோனே சுரக்கவே சுரக்காது. ஸோ இதனால தான் வந்துட்டு நம்ம தைராய்டு ப்ராப்ளம் இருக்கவங்க சோயாபீன் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். மற்றவங்க நம்ம நார்மல் பீப்புள்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். தைராய்டு இருக்குது அப்படிங்கிறப்போ அதை கண்ட்ரோல் பண்ணணும், கண்ட்ரோலுக்கு வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க சோயாபீன் ப்ராடக்ட்ஸை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து ஃபிஃப்த்து ஃபுட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் சுகருங்க. ஒயிட் சுகர்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை அப்படிங்கிற ஒரு சர்க்கரை அப்படிங்கிறது அதாவது இனிப்பு அப்படிங்கிறது ஒரு ஸ்வீட் ஒரு டேஸ்டில் ஒரு வகை அப்படி தானேங்க. அந்த அது வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே அளவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்வீட்டுன்றது நிறைய பேர் மைண்ட் செட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்வீட்டுங்கிறதே கெட்டது, நம்ம ஸ்வீட்டே எடுத்துக்கக்கூடாது அப்படின்ற மைண்ட் செட் இருக்குது. அப்படி கிடையாதுங்க. நம்ம எப்படி காரம், துவர்ப்பு, புளிப்பு அப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி இனிப்பும் ஒரு வகையான சுவை. அந்த சுவை நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம உடம்புக்கு எல்லாமே ரொம்ப முக்கியம், கார்போஹைட்ரேட் முக்கியம், ஃபேட் முக்கியம், அதே மாதிரி ஸ்வீட்னஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் நம்ம அது எந்த விதத்தில் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது நம்ம ஒயிட் சுகர் தான் இப்போ மேக்ஸிமம் எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். அப்படி ஒயிட் சுகர் எடுத்துக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா ஒயிட் சுகர் அப்படிங்கிறது ஒரு டாக்ஸின் அப்படின்னு சொல்லிட்டு, விஷம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இதில் இருந்துட்டு அவ்வளோ கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த கெமிக்கல்ஸ்லாம் போய் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வயிற்றில் கட் லைனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும். அதாவது அது பார்க்க லைட்டாக ஜவ்வு மாதிரி தான் இருக்கும், ரொம்ப மெல்லீஸாக இருக்கும். அதை போய் நம்ம இந்த ஒயிட் சுகரில் இருக்க காம்போனன்ஸ் என்ன ஆகும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதை போய் டேமேஜ் பண்ணும். அப்படி டேமேஜ் பண்ணும்போது இன்ஃப்ளமேஷன்ற ப்ராப்ளம் வரும், இன்ஃப்ளமேஷன் ஆகும். அப்படி இன்ஃப்ளமேஷன் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கட் லைனிங்க்கு இந்த பக்கம் இருந்துட்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இருக்கும், டைஜஸ்ட் ஆக வேண்டிய ஃபுட் ப்ராடக்ட்ஸ், இந்த பக்கம் பிளட் ஓடிட்டுருக்கும். அப்போது நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு இருந்துட்டு டைஜஸ்ட் ஆகி அதில் இருக்கக்கூடிய சத்தெல்லாம் அந்த லைனிங் வழியாக இந்த பக்கம் பிளட்டுக்கு வரணும், அப்போ தான் நம்ம உடம்புக்கு சத்துகள் கிடைக்கும். அப்படி அந்த கட் லைனிங் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன போர்ஸ் வழியாக தான் நமக்கு பிளட்டுக்கு இருந்துட்டு சத்துக்கள் போகும். பட் அந்த சின்ன சின்ன போர்ஸ்லாம் என்ன ஆகும் சொல்லி பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிருக்கும். அப்போ என்ன ஆகும்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சத்துக்களோடு சேர்த்து நம்ம உடம்புல இருக்க கழிவுகளும் நம்ம பிளட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சிடும். அப்படி பிளட்டுக்குள்ளே போச்சு அப்படின்னா நம்ம உடம்பு என்ன ஆகும்னா நம்ம உடம்புக்கு ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடம்பு அடுத்து இம்யூனிட்டி சிஸ்டமை ஸ்டிமுலேட் பண்ணி ஆன்டிபாடி சுரக்க வைக்க ஆரம்பிச்சிடும்.
ஸோ நம்ம உடம்பு வந்துட்டு இம்யூனிட்டி சிஸ்டம் ஆன்டிபாடிஸ் திறக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ம உடம்புல அப்போ நம்ம உடம்புக்குள்ளே தான் ஏதோ பிரச்சனைங்கிறப்போ என்னாகும், நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள்லாம் வெளியேற்றுறதுக்காக அந்த ஆன்டிபாடிஸ் வந்துட்டு சண்டை போட ஆரம்பிக்கும். அந்த சண்டை போட ஆரம்பிக்கும் போது நமக்குமே அதனால் டேமேஜ் இருக்கும். ஸோ இதனால் நம்ம பாடி பார்ட்ஸ் எல்லாத்துக்குமே டேமேஜ் இருக்கும், முக்கியமாக தைராய்டுக்கு நல்லாவே பாதிப்புங்கிறத இருக்கும். ஸோ இதனால தான் ஒயிட் சுகரை வந்துட்டு தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஒயிட் சுகருக்கு பதிலாக நம்ம ஹனி யூஸ் பண்ணலாம், ஜாகரி யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட் நம்ம யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த டேஸ்ட்லாம் நமக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம யூஸ் பண்ணி பழகிட்டோம் அப்படின்னா நமக்கு ஜாகரி தான் ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம ஒயிட் சுகர் பக்கமே நம்ம போக மாட்டோம். இந்த ஜாகரியில் பார்த்திங்கன்னா நல்லா டார்க் கலராக இருக்கக்கூடிய நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி, வெல்லம் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லது. ஒயிட் சுகருக்கு பதிலாக இதெல்லாம் யூஸ் வாங்கி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப நல்லது. தைராய்டு இருக்கவங்க ஒயிட் சுகர் அறவே தவிர்த்துருங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து ஃபுட் ப்ராடக்ட், கடைசி ஃபுட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆல்கஹால். ஆல்கஹால்ங்கிறது நம்ம உடம்புக்கு கெடுதல் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும், சின்ன குழந்தைங்க முதக்கொண்டு தெரியும். இதுக்கும் தைராய்டுக்கும் என்ன ஒரு கனெக்ஷன் பாண்டிங் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆல்கஹால் நம்ம குடித்தோன்னா லிவர் டேமேஜ் ஆகும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அப்படி லிவர் டேமேஜ் ஆனால் தைராய்டில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது நம்ம ஆயில்ஸை பற்றி பேசினப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம லிவர் டேமேஜ் ஆச்சுன்னா அதில் போய் நிறைய டாக்ஸின்ஸ் சேரும். அந்த டாக்ஸின்ஸ் சேரும்போது அங்கே இருந்துட்டு தைராய்டு கிளாண்டில் உருவாகக்கூடிய தைராக்சின் வந்து லிவரில் தான் T3 T4 கன்வெர்ட் ஆகி அதுக்கப்புறம் தான் நம்ம உடம்புக்கு இருந்துட்டு யூஸ் ஆக போகும். அப்போது அங்கே லிவர் டாக்ஸின் சேர்ந்து அங்கே ஏற்கனவே லிவரில் பிரச்சனை இருக்கும் பட்சத்தில் தைராய்டு இருந்துட்டு தைராக்சினை சுரந்து லிவருக்கு T3 T4 மாற்ற அனுப்பி விட்டாலும் அது T3 T4 மாறாது. அதனால் அங்கே தைராக்சிங்கிறது வேஸ்டாக தான் செய்யும். ஸோ இதனால் நம்ம உடம்புக்கு தைராய்டு இருந்துட்டு கிடைக்காம போகும். அதனால் தைராய்டு செய்யக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ்லாம் தடைப்படும். அதனால தான் மெட்டபாலிசம் சரியாமல் நடக்காமல் தைராய்டு இருக்கவங்க வந்துட்டு ரொம்பவுமே டயர்டாக இருப்பாங்க, எப்போவுமே டயர்டு. அவங்களுனால டயர்ட்னஸ் அந்த டயர்ட்னஸை எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாத அளவுக்கு அவங்க டயர்டாக இருப்பாங்க. ஸோ ஆல்கஹால் ப்ராக்டிஸில் இருக்கவங்க வந்துட்டு இந்த தைராய்டு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. தைராய்டு பிரச்சனை இருக்கவங்க மட்டும் இல்லை, எந்த சுச்சுவேஷன் நல்லா இருக்கவங்களாக இருந்தாலும், ஹெல்த்தி பர்சன், நார்மல் பர்சனாக இருந்தாலுமே ஆல்கஹால் எடுத்துக்கிறது அறவே தவிர்க்கிறது நல்லது. ஆனால் ஆல்கஹால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே லிவர் டேமேஜ் ஆகும். ஸோ இதனால் லிவர் டேமேஜ் ஆகிறதுனால நம்ம உடம்புல டாக்ஸின்ஸ், கழிவுகளோட எண்ணிக்கை தான் அதிகமாகும். அதனால் நமக்கு உடம்புக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால் ஆல்கஹால் எடுத்துக்கிற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை ரெடியூஸ் பண்ணி கிவ் அப் பண்ணுறதுக்கு பாருங்கள். அதுதான் நமக்கு ரொம்ப நல்லது, நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க தைராய்டு வந்துருச்சு அப்படின்னா லைஃப் லாங் நம்ம இப்படி தான் இருக்கணும், நம்ம டேப்லெட் சாப்பிட்டே தான் இருக்கணும் அப்படின்லாம் நினச்சிக்கிறாங்க. பட் அப்படி கிடையாது, இந்த மாதிரியான நேச்சுரல் வேலாம் நம்ம ஃபாலோ பண்ணி எப்போவுமே நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக தைராய்டில் கண்ட்ரோல்லே வச்சுக்கலாம், நம்ம சரி பண்ணிக்கலாம். நமக்கு வேணுங்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நாம் மனசளவில் அதுக்கு இருந்துட்டு தயாராக இருக்கணும். அது ஒன்று மட்டும் இருந்தால் போதும், நம்ம கண்டிப்பாக எந்த டிசீஸ் கண்டிஷன் வந்தாலுமே நம்ம அதுலேருந்து நம்ம சரியாகி வந்துடலாம். நமக்கு கண்டிப்பாக சரியாயிடும் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு ஃபஸ்ட்டு இருக்கணும், அப்போ தான் நம்மளால் சரி பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு நான் இப்போ சொன்ன ஃபுட்ஸ் எல்லாம் இருந்துட்டு கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணி நம்ம கரெக்டாக லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா தைராய்டு இருந்துட்டு கம்மியாக இருக்கிற உடம்புல கம்மியாக இருந்தாலும் சரி, இல்லை தைராய்டு அதிகமாக இருந்தாலும் சரி, இந்த ரெண்டு ப்ராப்ளத்துக்குமே இதை நம்ம சரி பண்ணிக்கலாம். தைராய்டுங்கிற பிரச்சனையை நம்ம இல்லாமல் வாழ ஆரம்பிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு தைராய்டுலேயே இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது, என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ், அதில் வரும் ஹாஷிமோட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே வேறு மாதிரி இருக்கும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் விளக்கமாக தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஒரு சிலர் இருந்துட்டு தைராய்டுன்னு நினச்சிட்ருப்போம் சிம்டம்ஸ்லாம் வச்சு பார்த்தா, கடைசியில் போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஹாஷிமோட்டோஸ் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை பற்றி நான் ஃபுல்லாக இருந்துட்டு இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணி கண்டிப்பாக தைராய்டு இருக்கவங்க நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணனாலே தைராய்டு இருந்துட்டு கொஞ்ச நாளில் நம்ம நார்மல் கொண்டு வந்துட்டு நார்மல் பீப்புள் மாதிரியே லைஃபை லீட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அடுத்து இதே மாதிரி ஒரு வித்தியாசமான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது ருக்ஷானா பர்வீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான வீடியோ, ஏன்னா தைராய்டு ப்ராப்ளம் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு இருக்குது. அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் இந்த வீடியோஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்
யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம விக்கிபீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.